தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா அது பொருள் தரும் மூலிகை மூலிகையை நீங்கள் பிரித்து பாருங்கள் மூலம் ப்ளஸ் ஈகை மூலிகைங்க ஆண்டவனை பார்த்து என்ன கேட்போம் தா வரம்னு கேட்போம் இல்லை வரம் தான்னு கேட்போம் அதை என்னுடைய பாருங்கள் நல்லா பாருங்கள் தா வரம் அப்படின் தான் வச்சான் இறைவன் செய்யாததை மூலிகை செய்யும் அதனால தான் இந்த ஒவ்வொரு பேர்களை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரித்து பாருங்கள் கருவேப்பிலை கருவே பிள்ளைன்னு உச்சரிக்கணும் ஒன்று கருமை ஒன்று வந்து கரு குழந்தைகள் இல்லாதவர்கள் சாப்பிட வேண்டியது அரச மறையில் கருவேப்பிலை முருங்கைப்பூ முருங்க பீசின் அமுக்கிறான் கிழங்கு முருங்கை பீசின் வந்து மனிதனுடைய செமன் மாதிரி தான் நான் சொல்லுவது கொச்சையாக இருக்கும் இந்த முருங்கை பீசனை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க வேப்பம் பீசனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சாப்பிடுங்க ஆண்மைக்கும் நல்லது பெண்மைக்கும் நல்லது இது குழந்தைகள் இல்லாதவர்கள் இந்த ஐந்தையும் சாப்பிட்டு வெள்ளிக்கிழமையாமல் தவறாமல் இணை சேரணும் ஏன்னா சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் அருள்னா அந்த கிரகத்தினுடைய பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் அது முன்னாடி வரும் இப்போது குழந்தைகள் பிறக்கும் நான் சொல்லி நிறைய பேருக்கு குழந்தைகள் வந்திருக்கு அதனால் இதை வந்து தயவு செய்து இதை விடாதீர்கள் நீங்கள் பேர்களை பாருங்கள் அவருக்கு மதுரமான குரல்பா அப்படின்னா அதி மதுரம் தான் சாப்பிடணும் அதி மதுரம் வந்து குரலில் இருக்கிற அந்த குரல் வலையில் இருக்கிற அந்த கசடெல்லாம் வெளியே ஏற்றிடும் யாருக்காவது இருமல் சலின்னு வந்தது அப்படின்னா இந்த ஆடாத்தோடா தூது வலை நீங்கள் ஆடு தொடான்னு கேட்டிங்கன்னா பாலையை கொடுத்துருவான் ஆடா தோடா தூதுவலை நாட்டு மருந்து கடையில் பவுட்ராகவே கிடைக்கும் இந்த பவுடரை எடுத்து நீங்கள் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள உங்களுடைய நுரையீரல் இருபது வருடத்துக்கு புதுப்பிக்கப்படும் இருபது வருஷம் முன்னாடி உங்களுடைய உ உடல் எப்படி இருந்ததோ நுரையீரல் எப்படி இருந்ததோ அப்படியாகிடும் இதில் என்ன ஒரு விஷயம்னா அது இருமி தான் சளி வெளியே வரும் இந்த சளி போய் உள்ளே போய் கட்டி கட்டிக்கும் அது வெளியே வராது ஆங்கிலத்தில் மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த போகும் பாதை வந்து கொஞ்சம் பெருசாகும் அப்போது ஈஸியாக காற்று போகிறதுனால நீங்கள் நினச்சிக்கிங்க அது சளியெல்லாம் குணம் உண்மையிலும் அப்படி கிடையாது நோய் நாடி நோய் முதல் நாடு அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யல் அப்படின்னா இந்த மருந்துகள் தான் நான் ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லலை ஆனால் நமக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிறதே நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறோம் அதனால் ஆடாத்தோட தூது வளையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே கொரோனாங்கிற ஒரு எதிரியை கூட நம்ம கொல்லலாம் இப்போ எல்லாருமே வந்து கபசுரக்குடி குடிநீரை குடிப்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம்னு மூணு இருக்குது இதை மூணையுமே தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கொரோனாவே வராது டி நகருக்கு வந்து வரும்போது ஒரு அம்மா வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கும் பையனுக்கும் கொரோனா வந்துடுச்சு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் கணவர் கூட இல்லைன்னு சொல்லி அழுதாங்க ஒன்றுமே இல்லை இதை மூணையுமே சாப்பிட்டாங்க ஒரு முந்நூறுரூவா அளவு ஆச்சு எங்களுக்கு வந்து ரெண்டாவது நாளே அது நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னாங்க அதனால் நம்மக்கிட்டேயே மருந்துகள் கொட்டி கிடக்குது இதையே நீங்கள் சாப்பிடுங்கள் சரியாக போயிடும் இந்த மூணு இதுவுமே சேர்ந்து ஐம்பத்தோரு மூலிகள் கொண்டது நீங்கள் வெறும் கபசுர குடிநீர்னால் பதினேழு தான் வரும்